India today, you mean the marriage is taking a coverage but a jolly event up. Inara, Nia, Salchigra, Pinanisitaba, over Kalyanatri, Mapra by a marriage on the Jam Lukarmbode, and the quarter and I and the Kukar and where Yakamarke. Get out of the Yanda Kotai would rare. Nine and Kelly yesterday, Yanakamati at Poema, in the Vasitaba, Yinima, one of my Pramachari and Nala Muria. You may talk of Pongi Valley, Kalyanamani to Kurimia under the Muri winter. Time sinking in the video, video getting younger. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா என்ன சிக்கல் சொல்லு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல உட்கார்ந்து பிரிச்சுடுவோம் நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா என்னது கல்யாணம் பண்ணிக்க போறேன் எது என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் எது வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே சித்தப்பா இந்த அதிரடி செய்தி என்னால தாங்க முடியல உன் சொத்துக்கு எனக்கு போட்டி போறப்ப அந்த பொண்ணு யாரு அவ அட்ரஸ் கொடு உண்டு இல்லனு பார்த்து வந்தறேன் நீ எங்கேயும் போவேனா உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கறா கூப்பிடுறேன் பாரு மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க ஓ வந்துட்ட மாப்பிளே அஜிஜோ சித்தப்பா இவனா உன் மனைவி ஏண்டா அலற இவதான் என் வருங்கால மனைவி துப்பு கட்ட சித்தப்பா இவ யார் தெரியுமா என் காதலி அதெல்லாம் பழைய கதைடா இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம் வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பா என்ன கடிச்சாரு ஐயோ டபுள் ஹாப்பி அரே பாரு மலையில நின்ற குருவி மாதிரி ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க நியாயமாடா வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது என் மாப்பிள ரொம்ப தங்கமான ஆளு அக்கலி கை நீட்டி நீ ஏ போஸ்ட் பொண்ண விட இவருக்கு 10 வயசு கூடடா அதனால என்ன அக்கலி மறுபடியும் கை நீட்டி பேசுற என் மாப்பிளைக்கு சொத்து சொதம் நிறைய இருக்கு உட்டுற முடியுமா மாமா ஏமா முதல்ல உங்க மகனை எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு நீ கவலையே படாத நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கிடைக்க அனுப்பிச்சிடுறேன் ஏய் கிளசத்தப்பா உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு இந்த நிலைமையில உனக்கு கல்யாணமா அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன் அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான் கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான் ஏய் சித்தப்பா என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் போஸ்ட் இந்த வீட்டுக்கா மிஸ் பானு நம்ம 10 சாந்தி காலனி அடுப்படு ஆச்சரியமா இருக்கு எங்க இருந்து இந்தியன் பேங்க் சாந்தும் பிரான்ச் கனமா இருக்கு என்ன பண்ணலாம் பிரிக்கலாமா பிரிக்கலாம் மேடம் எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம் பெற்றுக்கொள்ளம்பா என்ன பாஸ்புக் பானு பேர்ல அக்கௌண்டா மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு கோட் நம்பர் 123 என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தாங்க பாப்போம் காட் போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635 எப்பா இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா இவ்வளவு பாம்பு நினைச்சு தாண்டவும் முடியல பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல ஹாய் சக்கி ஹாய் நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க நோன் சொல்லாம ஏத்துக்கணும் சாரி நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல இத பாருங்க இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும் நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும் இன்னில இருந்து we are 2-in-1 எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க only a shirt தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கறேன் எனக்கு ஆசை ஆனா அதுக்கு வசதி இல்லையே என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு ப்ளீஸ் வாங்கிங்க ஏன் பண்ண போய் சொல்ற நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே அம்பாசிடர் கார் என்ன அதுல சாதாரணம் ஃபாரின் கார் வாங்கி தந்திருப்பேன் அதுக்கு மன இருக்கு ஆனா பணம் இல்லையே ஏன் இல்ல பேங்க்ல லட்ச கணக்குல பணம் போட்டு வச்சிருக்கல்ல அத எடுக்க மனம் இல்லன்னு சொல்ல என்னது பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா அதுவும் லட்ச கணக்குல அருமையான கற்பனை இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு இது கூட கற்பனையா என் பேர்ல பாஸ்புக்கா சந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே உன் பாஸ்புக் நீ பாரு
என் பேர்ல என் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதா சக்கரவர்த்தி. நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது, இல்லைன்னா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல்ல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே, அதுதான் பட்டமான போய். What nonsense are you talking? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடும்னு நினைக்கிறேன். கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பினேன் பாரு. Stop it! என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கு உள்ள அவசர புத்தி இல்ல, என் மேல குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போறீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்க நான் ரொம்ப நேசிக்கிறேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது என் பாஸ்புக் இல்ல, எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு, இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன். மிஸ் பானு அண்ட் சாந்தி காலனி எங்க கஸ்டமர் தான். அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ் 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க, என்ன சந்திச்சாங்க, கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா? பை ஆல் மீன்ஸ். பானு குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே சார். எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார், அது வேறொரு பொண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, தீர விசாரிக்காம என் மனசு நோக்கடிச்சிட்டீங்க, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பானு நாம் இன்னும் அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேர் விலாசம் உங்களால தர முடியுமா? எஸ் தரேன். கே கே கட்டாரி, ஹோட்டல் ஹாலிவுட், பெரம்பூர், மெட்ராஸ் பார்ட்டி. பானு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. ஓ, குட் மார்னிங் பேங்க் தம்பி. குட் மார்னிங். இந்தியா டுடே எப்படி இருக்கு? ஸ்டெடியாவே இல்ல. எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுற, ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஆமா, பானு வீட்டுல இல்ல? இல்லையே, அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவரேஜுக்கு போயிருப்பாங்க. கவரேஜ் இவ்வளவு அவங்க மாடலிங் போறது இல்லையே. நான் சொல்றது வேற கவரேஜ், புரியுதா? புரியலையே. இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. இருக்கலாம், பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான். நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவோம். அப்படியா? இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க சார்? நான் இப்ப நெய் கலைஞ்சேன். அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா? வெண்ணையும் இல்ல தொன்னையும் இல்ல. தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா டுடேல உங்க போனாவது ஒரு பொண்ணு பாப்போம். இதான் நான் பெத்த பொண்ணு. ஓம் போனா நம்பவே முடியலையே. உன் பேர் என்ன? உஜாலா. உஜாலா சொட்டு நீளம், இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மவன் சின்ன பாக்கி தானே? அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டு கீது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவ்வளவு ஓட்டல இட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லீங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளா உசுப்பி விடுறதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்கும் போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம். அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற? இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு நிறுத்துவேன்.
அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எனக்கு இவ்வளவு சேவை செய்யறேன். உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. God bless you, bless you my child. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். பனு சக்கரவர்த்தி, இந்த நேரத்துல இங்க வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? உனக்காகத்தான். எனக்காகவா? அப்படின்னா காலையிலேயே நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குனிஞ்சு நிமிர முடியாத வேலைன்னு சொன்னியே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னத்த என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யற? பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானா தான் இந்த வேலையை தேடிக்கிட்டேன். வாரத்துல ஒரு நாள் அந்த அம்மாவோட துணிமணிகளை துவைச்சு போட்டு குளிப்பாட்டி விட்டு மாதா கோயில் கூட்டிட்டு போனோம். மத்தபடி சில்லற வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீடு திரும்புவேன். பார்ட் டைம் ஜாப், 10,000 ரூபாய் சம்பளம். இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்க அண்ணன் பூபதி உயிரோட இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்லை. அவன் செத்த பிறகும் என்னை சாகாம சாகடிச்சிட்டான். நான் செஞ்சுட்டு இருந்த மாடலிங் தொழிலும் போச்சு. கை நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன் அப்படி? எங்க அண்ணன் எனக்கு விட்டுட்டு போற சொத்து நாலா பக்கமும் கடன். அந்த கடனை எந்த ஜென்மத்தில் எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கே தெரியல. சுத்தி இருக்கிற உலகம் என்ன தீண்டு தகாத மாதிரி பாக்குது. என்னால வாழவும் முடியல, சாகவும் வழி தெரியல. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பானு, வாழ்க்கைன்னா மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த உலகம் என்ன கொலக்காரின்னு சொல்லுதே, அந்த மனவேதனைதான் என்னால தாய்க்கு முடியல. வெளிவட்டாரத்துல உன்னை பத்தி இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது என்ன உண்மைதான்? இந்த களங்கத்தை போக்குறதுக்கு உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். நீ உண்மையிலேயே நிரபராதின்னா முதல்ல நீ என்ன நம்ப வைக்கணும்? உங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறதுன்னு பானு, தெய்வத்துக்கு முன்னாடி நீ கற்பூரத்தை ஏத்தி பூபதி நீ கொலை பண்ணலன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூட நான் நம்புறேன். விநாயகர் முன்னால சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பூபதிய கொலை பண்ணல. பானு, அக்னி பரீட்சை வச்சு உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல உன் உள்ளத்திலையும் தீக்காயங்கள் ஏற்படுத்திட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை என்னால நம்ப வைக்க முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பானு, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஒரு உண்மையை வர வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை நான் கொடுத்துட்டேன். இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும். கையை நீட்டு தரேன். அப்படியா? எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க. கையை நீட்டு. நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன்.
கையை நீட்டு. உங்க அரவணைப்பு எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இருந்துக்கிறது என் வாழ்க்கையில நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவு தெய்வகற்பமா பிரகாசிக்குது. இந்த அபரை நிதியத்துல நீங்க ஏத்தி வச்ச தீபம் என்றும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அணைச்சிட மாட்டீங்களே? நிச்சயமா அந்த தீபத்தை அணைக்க மாட்டேன். இந்த தீபத்தை அணைக்காம விட மாட்டேன். பவன், என்ன சார் 2 மணிக்கு வந்துட்டீங்க? 6 மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம். நான் குடிக்க வரல, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? கட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா? ரெண்டு பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க. கோஷ்டியா? ஆமா, கள்ளக்கடத்தல் கோஷ்டி. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா? தொழில ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க? மதுபாலான ஒரு கேபரே டான்சர், பூபதிக்கு பல வருஷமா பழக்கம், கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் ராத்திரி, இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்தனால புதுமையான முறையில கொண்டாட போறேன். ஏமாச்சி, பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறானாமே? எப்படி புரியலையா? மச்சி, நம்ம பூபதி நம்ம மதுபாலாவ நமக்கு முன்னாடி பிறந்த மேனியா ஆட சொல்ல போறான். அப்படிதானே மச்சி? வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம்? அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா. மச்சி அவசரப்படாதடா, பூபதி நம்ம கூட்டாளி, எங்க போனாலும் ஒன்னாவே போறோம் ஒன்னாவே வரோம், கிடைக்கிறதையும் சரிசமமா பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு. அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே? நாம கூப்பிட்டா மதுபால மாட்டேன்னா சொல்ல போற. கமாண்டாலி, உன்னோட பிறந்த நாள எங்களோட கொண்டாடலாமா? கையை விடுறா. ஏய் கட்டாரி, மரியாதை அவன் மேல கையிடுறா? முடியாது. இவ்வளவு உனக்கு என்ன பட்டா போட்டா கொடுத்துருக்கு? புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம். சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே பூபதி செத்துட்டான், அவன் காதலி மதுபாலாவும் மாயமா மறைஞ்சிட்டான். நான் வரேன் சார். கொஞ்சம் நிலப்பா, இந்த ஹோட்டல் டெலிபோன் நம்பர் என்ன? 61 61 61. நான் கட்டாரியோட ஃப்ரெண்டு பேசுறேன், அவர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ கட்டாரி, ஹியர். நான் மச்சி பேசுறேன்டா. மச்சியா? யாரா நீ? பானு உன்னோட தங்கச்சி, நான் அவ காதலன். அப்ப நான் உனக்கு மச்சி தானே? நீயா? என்ன விஷயம்? உயிர் முக்கியமா காதலி முக்கியமானு யோசிச்சு பார்த்தேன், உயிர் தான் முக்கியங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். புத்திசாலித்தனமான முடிவு. பூபதி பணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க? தண்டையார் பேர் சுடுகாட்டுல, உடனே பரப்பிட்டு வாங்க. புதைச்சிருக்கிற இடத்த காட்டுறேன். ஏன் மச்சி ஒண்டியா தோண்டிட்டு இருக்க? நீ விலகு, கும்மிட்டி என் கையில கூடு. 2 நிமிஷத்தை பாடிய வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விடிய விடிய தொன்னாலும் பாடி கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இடம் மாறி போச்சு. என்ன சொல்ற? அன்னைக்கு ராத்திரி யாரோ பாத்துல கூடாதுங்கிற பதட்டத்துல படுத்துக்கிட்டு குழி தோண்டனா எந்த திசையில புதைச்சேன்னு தெரியல. இப்ப வந்து பதட்டப்படாம நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த இடத்துலதான் புதைச்சேன். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? எலும்பு துண்டு கிடக்காம இரும்பு துண்டா கிடக்கும். இது ஒரு அடையாளமா? இருட்டு நேரத்துல என்னடா ஜோக் அடிச்சுக்கிட்டு? வெட்டுங்கடா, ஆறுக்கு நாலு வெட்டுங்க. கடைசி சந்தர்ப்பம் தரும், உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா பணத்தை காட்டிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. நான் உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன். பூபதியை நீ தான் சுட்டு கொண்டு இருக்க, அவனை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்லு.
பூபதி என் கூட்டாளி, அவனை நான் இது கொள்ளணும். அவன் காதலி மதுபாலாவ மடியில போட்டுக்கிறதுக்கு தான். பாவம் பானு, அவளுக்கும் அவனுக்கும் இருந்த குடும்ப சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட. வெரி கிளேவர். என்ன மாதிரி விடுகதை போடுறான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அவசரப்படாதீங்கப்பா, அவன் போட்ட விடுகதைக்கு அவனையே பதில் சொல்ல வைக்கிறேன்.